வெல்கம் டு இந்தியா கிரியாணி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ஹார்வெஸ்டிங் பார்க்க போறோம். இப்போ ஹார்வெஸ்டிங்னா ஹார்வெஸ்டிங் முக்கியமானது. இதனால நமக்கு கிராப் போட்டு இவ்வளோ ஹைட்டு வளர வச்சு மேட்ரு இல்லை. இப்போ ஹார்வெஸ்டிங் ப்ராப்பர் ஹார்வெஸ்ட் டைட்டில் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். நம்ம இத்தனாலும் இப்போ இது பண்ண எஃபெக்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. இப்போ ஹார்வெஸ்டிங் எப்போ பண்ண போகிறோம், இந்த ஸ்டேஜில் பண்ணோம். இப்போ பிளான்ட் பையன் இந்த பிளான்ட் வந்து பிளான்ட் போட்டு 54 டேஸ் ஆச்சு. இப்போ ஹார்வெஸ்டிங் வந்து எந்த அளவில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குக்குமர் ஃப்ரூட் வந்து 150 கிராம் இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த சைஸ் இருக்கணும் குக்குமர் ஃப்ரூட்டு. அதுமாதிரி நல்லா க்ரீனிஷாக இருக்கும் போது ஹார்வெஸ்டிங் பண்ணணும். அது எப்படி ரொம்ப அப்படியே வளர்ந்துருக்கு, அந்த சைஸில் விடாமல் போயிட்டால் கொஞ்சம் ஒயிட் ஷே ஒயிட் கலர் வந்துச்சுன்னா இப்போ மார்க்கெட் வலிக்கிற மார்க்கெட் வலி தகுந்த 150 கிராம் இல்லை 170 கிராம் மேக்ஸிமம் வரலாம். இப்போ லேபர்ஸ் எப்படி ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ எந்த அளவில் ஹார்வெஸ்டிங் பண்ணுங்க நீங்கள், இப்போ எதாவது ஐடியா ஐடியா இப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணுறது மாதிரி இருக்கிறது, நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். இதில் பெருசாக போனால் நான் உங்களுக்கு அது பழுத்தது வெள்ளமா வெள்ளையா இருந்தா கட் பண்ணக்கூடாது. அந்த அளவு அந்த அளவு இருக்கும், 150 கிராம் அந்த அளவு இருக்கணும். இந்த அளவு இருக்கணும். இந்த அளவா? சரி, ஓகே.